வணக்கம் மிஸ்டர் ஜெஸ்வின். வணக்கம் சார். நமது பண்ணை பெயர், நம்ம எங்கே இருக்கிறோம் அதை பற்றி சொல்லுங்கள். த ஃபஸ்ட் ஆக்குபேஷன் ஃபார்ம் திருமுடிவாக்கம், அதாவது சென்னையில் திருமுடிவாக்கத்தில் இருக்குது. சரிங்க. அதாவது இந்த சென்ற வீடியோவில் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்க்கட்டும். அடுத்ததுங்க மிஸ்டர் ஜெஸ்வின், ஒருத்தங்க விவசாயம் பண்ணுறாங்கன்னா 3 மாத பயிர் இருக்குது, 5 மாத பயிர் இருக்குது, 6 மாதம் வருட பயிர் இருக்குது. அதில் ஒரு வருமானம் வருது, அதிலிருந்து அவங்களுடைய செலவுக்கும் சேவிங்ஸுக்கும் தேவையான பணம் இருக்குது. அது விவசாயத்தில் லாபம் இல்லைங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் இந்த நாட்டுக்கோழியை நம்ம தேர்வு செய்யும்போது இதில் உண்மையில் நிரந்தர வருமானம்னு ஒன்று இருக்கா? இந்த கேள்வி என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்குன்னு குடும்பம் இருக்குது, நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க இருக்குது, அதை படிக்க வைக்கணும். அப்போ தினசரி செலவுகள்னு ஒரு பக்கம் இருக்குது, சேமிப்புன்னு ஒன்று இருக்கணும். இந்த நாட்டுக்கோழி நம்ம முழு நேரமாக தேர்வு செய்யும்போது இதில் எந்த அளவுக்கு இது சாத்தியமாக இருக்குது, உங்களுடைய அனுபவம் என்னங்க? அதாவது நாட்டுக்கோழி வந்து மாத வருமானம், வார வருமானம், டெய்லி வருமானம்லாம் வாய்ப்பே இல்லை. நான் எதை வச்சு சொல்கிறேன், எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தாய்க்கோழி வச்சுருப்பீங்க, ஒரிஜினல் ப்ரீடை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். சிறுவிடை, பெருவிடை, இடவெட்டு எதாக இருந்தாலும் இயர்லி இன்கம் மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இப்போது இந்த மழைக்காலம் இருந்ததுல 2 மாதம், அந்த டைமில் நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. மற்ற சீசன்லேயுமே நிறைய காரணங்கள் இதை டிசைட் பண்ணும். இந்த சீசனில் கறி நிறைய வாங்குவாங்க, இந்த சீசனில் கறி கம்மியாக வாங்குவாங்க, கிறிஸ்மஸ் ஒரே நாளில் வான்கோழிகள் நிறைய வாங்குவாங்க, தீபாவளிக்கு நிறைய வாங்குவாங்க, இது மாதிரி நிறைய இருக்குது. சிக்ஸு வாங்கி வளர்க்குறதுமே நம்மளுடைய கையிலே இல்லை, சேல்ஸ் எந்த டைம் ஆகும் அப்படின்னு. ஏதோ ஒரு வீடியோ எங்கேயோ வைரலாக இருக்கும், ஒரு 10 பேர் ட்ரிகர் ஆகி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, திடீர்னு 10 பேர் கேட்டு டக்குன்னு வாங்குவாங்க, கொஞ்ச நாள் வாங்காமல் இருப்பாங்க, இப்படி தான் இருக்கும். ஸோ இயர்லி பேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்ப்பு தனியாக செய்யக்கூடிய தொழில் தான். ஒரு ஃபேமிலி, எனக்கு, நான், என் ஒய்ஃப், என்னுடைய 3 பசங்க, ஓரளவுக்கு, அதாவது சூப்பர் ரிச் லைஃபுக்கும் வாய்ப்பு இல்லை, அதுக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப அடிபட்டு வாழ்கிற லைஃப்பும் தேவையில்லை, டீசெண்டாக வாழ்கிறதுக்கு இதிலேருந்து வர இன்கம் தாராளமாக போதும். சரிங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் இருக்கிறதுனால உங்களுடைய அனுபவம் இதுவாக இருக்குது, சரிங்களா? இதுவே ஒரு கிராமப்புறங்களில் எடுத்துக்கோங்க, தினசரி விற்பனை வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பண்டிகை காலங்களில் தான் இதுக்கு வந்து விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ப்புக்காக கோழிகளை விற்கும்போது, வளர்ப்புக்காக ஆடுகளை விற்கும்போது தான் உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. முழு நேரமாக தொழில் செய்கிறவங்களுக்கு எது லாபம்னா, இன்னொரு பண்ணைக்கு வளர்ப்புக்கு கொடுக்கும்போது தான் லாபகரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய சேல்ஸில், விற்பனையில் அதிகபட்சம் வளர்ப்புக்கு கொடுக்குறீங்களா இல்லை இறைச்சிக்காக கொடுக்குறீங்களா? நான் ஆரம்பித்த புதுசில் நிறைய வளர்ப்புக்கு தான் கொடுத்தேன், சரியா? ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து ஒரு டைம் அதுக்கு அதிகமாக இருக்கலாம், இல்லை ஒரு டைம் இதுக்கு போகலாம், ஆனால் ஒரு 40% கேரண்டீடாக ஏதாவது ஒன்றுத்துக்கு இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. அதாவது மீட்டுக்கு நான் கொடுக்குறதும் வளர்ப்பு கொடுக்கறதும் ஈவனாக இருக்குது. மீட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஒரு 20-30 கிலோ போகும் வீக்லி. வளர்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக கூட யாருமே வாங்காமல் இருப்பாங்க, திடீர்னு ஒரு டைம் வந்து 200 கோழி வாங்குவாங்க, அந்த மாதிரி போகும். நான் அடல்ட்டு சொல்கிறேன். சிக்ஸ் வந்து வீக்லி நம்ம ஹேட்ச் பண்ணி எடுக்கிறோம், வீக்லி 200-300 சிக்ஸு போயிட்டே இருக்கும், போகலனாலும் மந்த் ஹோல்டாக வீக் ஹோல்டாக சேல் ஆகிட்டே இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஓவரால் கனெக்ட் பண்ணால் குறைஞ்சபட்சம் 30% கேரண்டிடாக மீட்டுக்கு சேல் ஆகும். ஓகே. நம்ம சிக்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்தால் அடல்ட்டுன்னு மட்டும் பார்த்தா 50-50% வந்து நிற்கும். சரி. அதாவது நண்பர் மூலத்தில் பரவலான கருத்து என்னன்னா, இவங்களால் கோழிகள்லாம் விற்க முடியல, இதை வாட்ஸ்அப்பில் தினசரி பதிவிட்டு அது மூலிமா ஏதாவது ஒரு 200 பேர் இருக்க இடத்துல ஒருத்தர் வாங்கிடுறாங்க, அவங்க திரும்ப பண்ணை ஆரம்பித்து அவங்க திரும்ப அதே போல் இப்படி பண்ணிட்டு பண்ணை டு பண்ணை தான் போகுது. தலைச்சேரி ஆடுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். கோழி வளர்ப்புலேயும் சரி, அதாவது நண்பர் ஒருத்தர் சென்னையில் கேட்டிருக்காரு, ஒரு 100 கோழி குஞ்சு பெருவிடை 1 நாள் கோழி குஞ்சு கேட்குறாரு, அதை குரூப்லேயும் பதிவிடுறாரு, பல குரூப்பில் யாருமே இருக்குன்னு சொல்லிட்டு முன் வரலை. ஆனால் அதே நேரம் யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அதே சமூக ஊடகத்தில் தான் பேசுகிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி, உண்மையாகவே ஒரிஜினல் ப்ரீட் பண்ணுற மக்கள் வந்து ரொம்ப கம்மி தான், சரியா? அந்த ஒரிஜினல் ப்ரீடுக்கு இருக்கிற டிமாண்ட் அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை, இதுதான் ரியாலிட்டி. நான் சொல்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து
ஒரிஜினல் ப்ரீட் இருக்கிற டிமாண்டுனா வளர்ப்புக்கு வாங்குறதுக்கு டிமாண்டா, நீங்கள் கன்சியூம் பண்ணுறவங்க இந்த இறைச்சியாக எடுக்கிறதுக்குரிய டிமாண்டா? அதை நீங்கள் எனக்கு ஸ்டார்டிங்கில் வளர்ப்புக்கு தான் போச்சு, மீட்டுக்கு போவே இல்லை. ஆனால் நான் என்னைக்கு மீட்டுக்கு மார்க்கெட் பண்ண ஆரம்பித்து சண்டைலாம் போட்டாங்க, என்கிட்ட வந்து கடைக்கு வந்து சண்டை போட்டாங்க, என்னோடய யூடியூப் சேனலில் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, இந்த ஆள் வந்து ஏமாத்துறான், இவன் ஒரே கோழியை வளர்ப்புக்கு 550 ரூபாய்க்குன்னு விற்கிறான், நான் கறிக்கடையில் அதை பார்த்தா 450 ரூபாய்க்கு கொடுக்குறான், ஆள் பார்த்து விற்கிறான், இப்படிலாம் சண்டைலாம் போட்டாங்க. நான் என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் ஒன்றே ஒன்று தான், இந்த கறி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் மக்களுக்கு காட்டணும். சரியா? நான் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்குறேன், இதே கோழி தான். சரி, நஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் பண்ணேன். இன்னைக்கு எனக்கு ஈவனாக போயிட்டுருக்கு. இப்போ நான் அன்னைக்கு அதை பண்ணாமல் இருந்தேன்னா மீட்டுக்குள்ள கன்சம்ஷன், என்னுடைய மீட்டுக்குள்ள தேவை வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும், வளர்ப்பை மட்டுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். நான் மீட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணதுனால எனக்கு இப்போ ஈவனாக இருக்குது. இப்போ நான் வந்து மீட்டுக்கு நான் விற்காமல் இருந்தேன்னா நான் மாட்டுவேன். அந்தளவுக்கு எனக்கு இன்றைக்கி சூழ்நிலை மாறி இருக்குது. அன்றைக்கு நான் ஆசைப்பட்டு கழுத்திருத்தான் பெட்டை, கழுத்திருத்தான் சேவலெல்லாம் நான் வந்து 450 ரூபா கிலோன்னு கொடுத்தேன். அன்னைக்கு 650 ரூபாய்க்கும் அதை விற்றுக்க முடியும். அதுக்கு தான் ஒரு ஆள் வந்து சண்டையை போட்டார் கடையிலே வந்து, நீ 450 ரூபாய்க்கு கடையில் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொடு, நாங்கள் பிராய்லர் எல்லாத்தோடையும் போடுவேன். சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு நீ 450 ரூபாய்க்கு கொடு, நீ ஏன் அதை பண்ண முடியாதுன்னு என்கிட்ட சண்டை போட்டாங்க கடையில். நான் சொன்ன ஒரே ரீசன் இதுதான், நான் வந்து இதை வந்து மீட்டுக்கு ப்ரொமோட் பண்ண போகிறேன். சரியா? ஜியோ வந்தாங்க, இப்போ எல்லா நெட்வொர்க் ரேட்டும் கம்மியாச்சு. ஏன்னா அவங்க மக்களை பதம் பார்த்தாங்க. சரியா? நான் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல, அதுதான் பிஸ்னஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், விவசாயிகள் விவசாயிகளாக இருக்கக்கூடாது, பிஸ்னஸ் மேனாக மாறணும். நானும் யோசித்தேன், பண்ணேன், இன்றைக்கி நான் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து மீட்டுக்கு என்னால் எதையுமே விட முடியாது, மீட்டையும் விட முடியாது, வளர்ப்புக்கும் விட முடியாது, ரெண்டுமே பேலன்ஸாக போயிட்டுருக்கும். அதாவது அதிகப்படியான விவசாயிகள், அடுத்தது உங்களை போல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தூய இனத்தை வந்து விடாமல் கொண்டு வரணும், அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு பண்ணை புதுசாக ஆரம்பிக்கிறவங்க தான் தூய இனம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதே நேரம் இதை இறைச்சியாக சாப்பிட்றவங்க தூய இனம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்குறாங்களா உங்கள்கிட்ட? 100% கேட்குறாங்க. என் கடைக்கு வந்து கோழிகளை பார்த்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரிஜினல் ப்ரீட். சரியா? ஆனால் அவங்க மனசில் வேறு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. காது பக்கத்தில் வெள்ளையாக இருக்கணும், பென்சில் மாதிரி தான் கால் இருக்கணும், பென்சிலோட திக்னஸ்ஸாக போகக்கூடாது, கட்டையாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்க நம்புகிறாங்க. ஓகே, அது அப்படி இருந்தால் தான் ஒரிஜினல் ப்ரீடுன்னு. அந்த மாதிரி என்னுடைய கோழிகளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போனவங்கலாம் இருக்கிறாங்க. ப்ரீடு கான்சியஸு. ஒரு வெட்டினரி டாக்டர் அங்கேருந்து இங்கே வந்து ஃபார்ம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தார். எனக்கு கோபமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது, வெறுப்பாக இருந்தது. நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம் 3 பேர், அந்த கேள்வி கேட்குறாரு, இந்த கேள்வி கேட்குறாரு, அவ்வளோ இதுவாக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் தவறாமல் வாங்குவார், ஒரு வாரம் மிஸ் பண்ணாமல். நான் அவர்கிட்ட ஆர்டர் இருக்கான்னு கேட்கவே வேண்டாம், கூகுள் பேயில் பார்த்து அவர் காசு வந்துடும், நான் போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எனக்கு போதுன்றேன். என்னுடைய இதுக்கு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் வேணும். இப்போ நான் சந்தோஷமாக அவருக்கு கொடுப்பேன். அவருக்கு கொடுக்கும்போது ஸ்பெஷலாக அவருடைய எனக்கு எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். காலில் லெக் பீஸ் ஃபுல்லாக போட்டணும், இந்த சைடு ஒரு கட்டு, இந்த சைடு ஒரு கட்டு, இப்படி தான் கொடுக்கணும், பீஸ் இப்படி தான் கொடுக்கணும்னு எனக்கும் தெரியும், என் கடையில் வெட்டுற ஆளுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி பில்ட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் ப்ரீடை இதை மாதிரி கொடுக்கறதுக்கு இவன் நான் என்னுடைய நேம்காக ஃபேம்காக சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஆள் இல்லை தமிழ்நாட்டில். சரியா? நான் சிறுவிடைக்கு மட்டும் பேசலை, ஒரிஜினல் இடவெட்டுக்கும் சொல்கிறேன், ஒரிஜினல் பெருவிடைக்கும் சொல்கிறேன். ஒரிஜினலாக வச்சு பண்ணுறவங்க 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களால ஒரு 200 பேர் இல்லை 1000 பேருக்கு சப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஒரிஜினல் தான் வேணும்னு இருக்கிற மக்கள் இதோட ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. ஒரே பிரச்சனை, அந்த மக்களுக்கு இந்த 10 பேரும் தெரியுறாங்களா? இப்போ கிராமத்தில் வீட்டு பின்னாடி வளர்க்குறவங்க என்னோட குவாலிட்டியில் சூப்பராக கோழி வச்சுருப்பாங்க, ஆனால் இந்த 10 பேர் கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே ஒரு பொருளை வச்சுட்டு வளர்த்துட்டு எல்லோரும் வாங்குவாங்க, கியூவில் நிற்பாங்கன்னா முடியாது. ஆனால் இந்த 10 பேருக்கு தெரிஞ்சதுன்னா கட்டாயம் வந்து வாங்குவாங்க, மிஸ் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி ரெகுலராக வாங்குற கஸ்டமர் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேஃப் ஜோனில் நான் இருக்கிற மாதிரி. எப்படியா இருந்தாலும் இத்தனை கோழி எனக்கு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. எப்படின்னா மாதத்துக்கு ஒரு 2 ட்ரிப்பாவது கன்ஃபார்மாக வாங்குவாங்க, ஒரு சீசன்னால் கண்டிப்பாக வாங்குவாங்கன்ற ரெகுலர் கஸ்டமர் ஃப்ளோட்டிங்கில் இருப்பாங்க.
என்ன ஆனாலும் சண்டே ஆனால் வாங்கணுன்ற கஸ்டமர் ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. இவங்களும் எனக்கு தாராளமாக போதும் அப்படின்ற லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா நான் இன்னும் இன்னும் அந்த 1000 பேர் சொன்னேன்ல, அந்த 1000 பேரில் நான் ஒரு 100 பேர் பார்த்து வச்சுருக்கிறேன், இன்னும் 900 பேரை நான் பார்க்கல. அவங்களுக்கு நான் யாருன்னு காமிச்சா போதும், வந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது நண்பர்கள் மத்தியில் பரவலான கருத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது போல் யூடியூப் சேனலில் வச்சுருக்கிறவங்க யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டே வீடியோ பதிவிடுறதுனால மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பண்ணைகளுக்கு விற்பனை வாய்ப்பு நல்லாவே இருக்குது, அவங்க டிமாண்ட்லேயே போயிட்டுருக்காங்க. ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைன்னு ஒரு பக்கம் பேசுகிறத பார்க்க முடியுது, அது நடைமுறையிலே தான் இருக்குது. அதே நேரம் கசாப்பு கடைக்கும் இந்த கோழிகள் வரலை. அப்போ இதுக்கு யார் காரணம், வந்து மக்கள் வாங்கலையா இல்லை கசாப்பு கடைக்காரங்க வாங்கி விற்கலையா, இதில் எங்கே கேப் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு பொருள் வந்து அழியுதுன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அதிலிருந்து ஒரு தொழிலாக அது மாறும். ஆனால் இது அப்படி மாறலை. இது எல்லா இடத்துலையும் கேப் இருக்குது. ம், கசாப்பு கடைக்காரங்களுக்கு லாபம் தான் முக்கியம். ம், இப்போது பண்ணைக்கோழி விற்றாலே எனக்கு 100 ரூபா லாபம் கிடைக்குது. ம், நான் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் கிலோவுக்கு 160 ரூபா தான் கொடுக்குறேன். ம், என் காசு முடங்குதில்ல. நான் நாட்டுக்கோழிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சபட்சம் 300 ரூபாலேருந்து 350 ரூபா கொடுக்குறேன். ம், 70 ரூபா 80 ரூபா தான் லாபம் கிடைக்குது. அப்போ நான் என்ன செய்வேன்? ம், பண்ண மாட்டேன். ஆனால் இந்த சூழ்நிலை எப்போ மாறும்னா, ஒரு 10 கஸ்டமர் ரெகுலராக போய், என்னண்ணா பண்ணைக்கோழியாக வச்சுருக்கீங்க, நாட்டுக்கோழி வேணும் எனக்கு, கிடைக்குமா, நான் வாரம் வாரம் இவ்வளோ வாங்குவேன், நாட்டுக்கோழி கிடைக்குமா, ஒரிஜினல் கிடைக்குமான்னு ஒரு 10 முறை கேட்குறாங்கன்னு வைங்க. இந்த பண்ணைக்கோழி வாங்கலை, அவனால் விற்க முடியல, ஒரு 10 முறை நாட்டுக்கோழியை கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆ சரி, எங்கேயாவது நாட்டுக்கோழி கிடைக்குமான்னு பாப்பா தேடுவாங்க. ஸோ அப்போ இப்படி வரும், வரவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. நானும் அப்படி தான். நம்ம அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பார்க்கணும் இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு வருமானம் ஈட்டுறாங்க அதை பொறுத்து தானே இதில் வந்து. நான் கொடுக்க ரெடியாக இருக்கணுங்க. எனக்கு ஒரு நல்ல பொருள் வேணும்னா நான் கொடுக்க ரெடியாக இருந்தால் எல்லாமே மாறும். மக்கள்கிட்ட மாறிடுச்சு, நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு இந்த பொருள் தான் வேணும்னா தேடி 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 போவாங்க, வாங்குவாங்க, தாராளமாக இது டெவலப் ஆகும். மக்கள்கிட்ட மாற்றம் இல்லாமல் இது மாறவே மாறாது. ஆனால் நான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரிஜினல் ப்ரீடை நான் கடையில் பார்த்ததே இல்லைன்னு எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இப்போ போன வீடியோ நீங்கள் இப்போ எடுத்ததில் கூட நான் அதை சொல்லியிருக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, எனக்கு ஒருத்தர் சப்ளை பண்ணாருன்னு சொன்னேனே, அவர் வந்து மொத்தம் நான் வேண்டான்னு சொன்னதை மொத்தம் அந்த கடைக்கு தானே கொண்டு கொடுக்குறாரு. எம்ஜிஆர் நகரில் ஒரு கடைக்கு தானே கொடுக்குறாரு, அது மீட் ஷாப். ம், அவங்க வருஷக்கணக்காக இந்த ஃபீல்டில் நின்று காமிச்சிட்டாங்க, இதுதான் ஒரிஜினல் ப்ரீடு அப்படின்னு. இன்னொன்று சொல்கிறேன், தல்லாக்குளம் சந்தை இருக்குல்ல, தல்லாக்குளம் மடப்பட்டு இந்த மாதிரி ஒரு 4 சந்தை கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, திருவண்ணாமலை சைடில் ஒரிஜினல் ப்ரீடு வரும். நீங்கள் இன்றைக்கி நிலமை எனக்கு தெரில, நான் வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷத்துக்கு ரெகுலராக அங்கே போவேன். ஏன்னா நிலவரம் மார்க்கெட் எப்படி இருக்குது, இங்கே திடீர்னு நம்ம கோழிகளை கொண்டு வந்தால் விற்க முடியுமா அப்படின்னு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சரவணன் ரெகுலராக போவோம். ஒரு நல்லா இருக்கிற கோழி ஒரு 5 கோழி 10 கோழி வாங்கிட்டு வருவோம், அப்படி போயிட்டே இருப்போம். சந்தை இங்கே நடக்கும், இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ், அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸு, இந்த சைட்லேருந்து யார் வந்தாலும் ஒரு 4 பேர் நிற்பாங்க, அவங்க என்ன கோழின்னு பார்க்காம உள்ளே விட மாட்டாங்க. ஒரிஜினல் ப்ரீட்னா அப்படியே கூட்டு போய் டாடா ஏஸில் வாங்கிடுவாங்க. அந்த டாடா ஏஸ் சென்னைக்கு தான் வரும். அப்படிங்களா? மீட் ஷாப், இந்த சைடு ஒரு டாடா ஏஸ் நிற்கும், அந்த சைடு ஒரு டாடா ஏஸ் நிற்கும். இது வந்து எனக்கு டேட்லாம் ஞாபகம் இல்லை, புதன்கிழமை தல்லாக்குளத்தில் நடக்குதுன்னு வைங்க, வியாழக்கிழமை மடப்பட்டு போனால் அதே டாடா ஏஸ் இருக்கும். அவங்க ஃபில்டர் பண்ணி விடுற கோழி மட்டும்தான் சந்தையில் விற்க முடியும். அவங்க கொஞ்சம் ரவுடிசமும் பண்ணுவாங்க, ரெண்டாவது அவங்க 300 ரூபா கிலோன்னு தான் எடுப்பாங்க. அப்போ சென்னை சிட்டியில் நாட்டுக்கோழி கிடைக்குதுன்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க? கிடைக்குது. எனக்கே பொறாமையாக இருக்குது, என்னென்னா நான் இவ்வளோ ஃபார்ம் வச்சு இவ்வளோ மார்க்கெட் பண்ணி நான் நாட்டுக்கோழி 30 கிலோ வாரம் சண்டேல டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க இத்தனை வருஷமாக கறிக்கடை வச்சே என்னோட பெரிய லெவலில் பிடிச்சி வச்சுருக்குறாங்க. வாரம் 100 கோழி சர்வசாதாரணமாக டாடா ஏஸ் போட்டு 4 பேர் ஆள் வச்சு பண்ணுற அளவுக்கு அவங்க லாபம் எடுக்கணும்னா எவ்வளோ கோழி விற்கணும்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாங்க ஜெஸ்வின், அடுத்தது இதில் இன்னும் நிறைய கேப் இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது சிறுவிடை முட்டை இல்லை கடக்கநாத்து முட்டைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 15 ரூபா இங்கே இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அதே ஒரு கடைக்கு நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னா அவங்க வாங்கி அதை ஒரு 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதை வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்களே, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அப்போ யார் மாறணும்? மக்கள் தான் மாறணும். ரெண்டாவது வளர்க்குறவங்க மாறணும். ஃபார்மர்ஸ், இந்த இடைத்தரகர்களை நான் மாற சொல்லவே மாட்டேன். அவங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லை, எந்த விவசாயியும் இல்லை.
ஏன்னா அவங்க ஒரு 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 நல்ல வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க வந்து உழைப்பு போடுறாங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி தோணும் அப்படின்னா, அதில் கஷ்டம் இருக்கு, நான் ₹300 வாங்கிட்டு ₹500 விற்றுனா இவ்வளோ லாபம்னு. ஆனால் விவசாயிகள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாராலையும் முடியல எல்லாராலையும் முடியலன்னு, அந்த முடியாததை தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரியா, இப்போது முட்டையை ₹15 விற்கிறது இல்லை, நீங்கள் முடியுமான்னு கேட்குறீங்களே, நான் எவ்வளோக்கு விற்கிறேன் தெரியல, அது நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ₹35 விற்கிறேன் ஒரு முட்டை, ₹35. நீ வாங்கினா வாங்கலாம் விட்டுரு, மார்க்கெட்டில் அவ்வளோ கிடைக்குது, மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கோங்க. நீங்கள் வேணா நீங்கள் ஒரு 10 பேர் வேலைக்கு வச்சு சும்மா டெஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு ஃபோன் பண்ணி. இப்போ இல்லை, வருஷம் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ₹35 கம்மியாக முட்டை வாங்க முடியாது, ₹10 வாங்கலாம். எதுனா கிராக்கான முட்டை, கேண்ட்லிங் பண்ணி கரு கூடாத முட்டைகளை ₹10 வாங்கலாம். வேறு எந்த முட்டையும் ₹10 கிடைக்காது. ₹35 குறையாமல் முட்டை விற்கிறது கிடையாது. வான்கோழி முட்டை ₹70 விற்கிறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஹேச்சிங்காக, நான் விற்கிறேன், நீங்கள் வாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுங்கள், எனக்கு தேவையில்லை. நீங்கள் வாங்கலைனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இது ஏன் ஸ்ட்ராட்டஜி, வாங்கலையா ஜம்முன்னு இன்குபேட்டரில் வச்சுருவேன். 21 நாள் ₹70 ஒரு நாள் குஞ்சு நான் விற்கிறேன். சரியா, ₹70 விற்க வேண்டிய பொருளை நான் ஏன் ₹10 விற்கணும், ஏன் ₹15 விற்கணும், ₹70 விற்பேன். அப்பையும் ₹55 கிடைக்குது மார்க்கெட்டில் அப்படின்றீங்களா, மார்க்கெட்லேயே போய் வாங்கிக்கோங்க. 500 எடுக்கிறேன், ₹5 கம்மி பண்ணுவீங்களா, சாரி 500 வாங்கினா எங்கே ₹5 கம்மி பண்ணுவாங்களோ அவங்கள்ட்டே வாங்கிக்கோங்க. நான் திமிரில் பேசலை, என்கிட்ட கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க, அந்த திமிரில் பேசலை, எனக்கு கட்டுப்படி ஆகாது, இதுதான் என்னுடைய நிலைமை. இந்த ரேட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும், 3 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். நான் வந்து இது பண்ணணும், நான் என்னுடைய ஃபுல் டைம் எஃபர்ட்டை நான் போட்டுட்ருக்கிறேன். அந்த 3 பேர் தனியாக என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அதோட 2 மடங்கு வேலை நான் செய்கிறேன். இப்படி விற்றாதான் எனக்கு கட்டுப்படி ஆகும். சரியா, ₹70 சாரி இல்லை, ஓகே விற்கலையா, நான் கவலையே பட மாட்டேன், குஞ்சா மாற்றுறதுக்கு வழியை பார்ப்பேன். என்கிட்ட எல்லா செட்டப்பும் இருக்குது, ஒரே டைம் பேட்சாக 300 குஞ்சு போடுறதுக்கு எல்லா செட்டப் இருக்குது. தாய்க்கோழியோட விடுறதுக்கு செட்டப் தனியாக இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் தாண்டினோடனே குஞ்சுங்களை விடுறதுக்கு செட்டப் தனியாக இருக்குது. ப்ரூடிங் கரண்ட் பில்லே வராமல் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் எனக்கு வழி இருக்குது, கவலையே பட மாட்டேன். 2வது வாரம் விற்பேன். 1 மாதம் குஞ்சு இருக்கான்னு கேட்பாங்க, இல்லை சார் 2 வாரம் குஞ்சு தான் இருக்குது. ஓகே 10 போவோம், 20 போட்டோம், விற்கவே இல்லையா பரவாயில்ல, அடல்ட்டாக மாற்றுவேன், 550 per kg வளர்க்குறதுக்கு. அப்போவும் விற்கலையா பரவாயில்ல, மீட்டாக கொடுப்பேன், 450 per kg. அதுலேயும் விற்கலையா, வியாபாரிகளுக்கு ஃபோன் பண்ணி ₹300 கொடுத்துருவோம். அவன் திருவண்ணாமலை போய் ₹320 ₹310 என்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிதான், இதுதான் என்னுடைய என்ன சொல்கிறது, எவல்யூஷன் சொல்லலாம். 3 வருஷத்தில் என்னை இப்படி தான் மாற்றிருக்கிறாங்க மக்கள், என்னுடைய கஸ்டமர்ஸ், இந்த புரோக்கர்ஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து அடித்து இந்த சிஸ்டம்க்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு இதுதான் என்னுடைய ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி. எப்போவுமே இது நான் பிளான் பண்ணி வரல, இப்படி தான் இப்படி பண்ணாதான் முடியும்னு நிலைமை வந்துடுச்சு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி. ஒரு உற்பத்தியாளராக ஒரு விவசாயியாக இருக்கும்போது இந்த விலைங்கிறது ஒரு நல்ல விலை, நல்ல லாபம், அது வாங்குறவங்க அந்த எண்டி நாம் வந்து பார்க்கணும் இல்லையா. அப்போ என்ன, இது வந்து ஒரு குறிப்பிட்ட பணக்காரர்கள் மட்டும்தான் இதில் வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய? ப்ரோ நான் ஓப்பனாக கேட்குறேன், 500 நீங்கள் வேறு எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருப்பீங்க? நீங்கள் பணக்கார ஏழைன்னு பேசுகிற இடமா இது? ஓ, மக்கள் வந்து அவ்வளோ ஏழ்மையாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் ஏழையே இல்லைன்னு சொல்ல வரல, நியாயமான ஏழைகள் இருக்கிறாங்க. சரியா, கஞ்சமாக, அதாவது கஞ்சம்னு சொல்ல முடியாது அவங்கள, நான் சொல்கிறதுக்கு இல்லை, நம்மளுடைய வளர்ந்த விதமே மாறிடுச்சு. நீங்கள் வெளியில் போங்க, இங்கே எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, இருக்கு, அவங்களால 500 அஃபோர்ட் பண்ண முடியாமலாம் வாங்காமல் இருக்காங்க. அவங்களால KFCல 500 அஃபோர்ட் பண்ண முடியும், 3000-5000 அஃபோர்ட் பண்ண முடியும், ஒரிஜினலாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு 500 அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த ஏழைகள் என் லிஸ்ட்லேயே இல்லை, அந்த ஏழைகள் என் லிஸ்ட்லேயே இல்லை. உண்மையாக ஏழைகள் இருக்கீங்களா? வாங்க என் ஃபார்மில் நான் வேலை தரேன், நான் யாரை வேணால் வளர்த்து விட ரெடியாக இருக்கிறேன். என்னையும் நீங்கள் வளர்த்து விடுவீங்க. எனக்கு நியாயமாக நல்லா வேலை செய்கிற ஆட்கள் இருந்திருந்தா, இத்தனை இடத்துக்கு இவ்வளோ ஷெட்டுக்கு என்கிட்ட இருக்கிற வாய்ப்புக்கு ஒரு 5-6 தொழில் செய்யலாம்.
இப்போ நான் ஒரு 3-4 தான் செஞ்சிட்ருக்கிறேன், இன்னும் 5-6 செய்யலாம். அப்படி ஏழைகள் இல்லை, அப்படி ஏழைகள் இருந்தால் எனக்கு வேலைக்கு க்யூவில் வந்து நிற்பாங்க. நான் 10-12,000 ரூபா 15,000 ரூபா அந்த கொடுக்குற எல்லா சலுகைகள்லாம் போனால் ஒரு 15-16,000 ரூபா வந்து நிற்கும், ஆள் கிடைக்கல. ஸோ எனக்கு அது தப்பாக தெரியல. நான் 550 ரூபா இல்லை 650 ரூபான்னு விற்றாலும் எனக்கு தப்பாக தெரியாது. ஓகே, 15,000 சம்பளத்துக்கு நியாயமாக வேலை செய்ய ஆளே இல்லை, அப்போ எங்கே இருக்காங்க ஏழைகள்? நீங்கள் நியாயமாக இதுக்கு தான் செலவு பண்ணணும். கண்டிப்பாக. இதே இப்போ இந்த பாஞ்சி பழம், இந்த ராம்சீதா முல்சீதா சொல்லுவோம், எங்கள் ஊரில் பாஞ்சி பழம் சொல்லுவாங்க, கேன்சர் ஃப்ரூட், கிலோ 800 ரூபா. பழமுதிர் சொல்லையில் வாங்குவீங்க, மரத்துலேருந்து பறித்து ஒரு பழம் 100 ரூபான்னு கொடுத்தா வாங்க மாட்டீங்க. அதே நாகர்கோயிலில் தூக்கி போட்டுட்ருக்காங்க. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன், 50 ரூபா கொடுப்பா மூணையும் பறிச்சுட்டு போன்றாங்க, நல்ல பெரிய பெரிய பழம். அதை கொண்டு வந்து அசோக் பில்லரில் பழமுதிர் சோலையில் வச்சேன்னா 70 ரூபாய்க்கு விற்கும். அதுதாங்க, அதாவது சென்னை பக்கத்தில் 2 பேர் கடக்கநாத் கோழி வளர்க்குறாங்க, ஒருத்தர் வந்து 700 ரூபானாலும் என்கிட்ட வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு கோழி இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து 250 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு புரியாத ஒரு புதிராகவே தான் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன வீடியோவை போல் நாம் எந்த அளவுக்கு இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம், எந்த அளவுக்கு விற்பனை வாய்ப்பு நம்ம வந்து கூட்டுறோம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய தனி திறமையால் தான் அந்த பண்ணையினுடைய லாப நஷ்டம் வரும்னு சொல்ல முடியுங்களா? ஆமாம், குவாலிட்டி. என்கிட்ட பொருள் நல்லா இருக்குன்னா நான் பாதி மார்க்கெட்டிங் பண்ணால் போதும். என்கிட்ட பொருள் நல்லா இல்லைன்னா நான் 100% மார்க்கெட்டிங் பண்ணணும். என்கிட்ட பொருள் நல்லா இருக்குன்னா நான் ஜஸ்ட்டு காமிச்சு கொடுத்தா போதும், ஓகே என்கிட்ட இது இருக்குது ட்ரையல் பண்ணால் போதும். என்கிட்ட பொருள் நல்லா இல்லைன்னா நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜென்யூனாக சொல்கிறேன், என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் ஆக்குபேஷன் ஃபார்மில், நான் கடைசியாக சிறுவடை கோழிகள் விற்பனைக்குன்னு எப்போ ஆடு போட்டேன்னு எனக்கே தெரியாது. முட்டை சேல்ஸுக்கு இருக்குதுன்னு நான் எப்போ ஆடு போட்டேன்னு எனக்கே தெரியாது. ஒரு நாள் குஞ்சு, ஒரு வார குஞ்செல்லாம் நான் ஆடு போட்டே எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆகுது. ஓகே, மற்ற வீடியோஸ்லேயும் கூட இப்படி ரெகுலராக கிடைக்கும், இந்த ரேட்டு கிடைக்கும்னு நான் ஆடு ப்ரொமோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது கோழிகளை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு இருக்கிறதே போதுன்ற அளவுக்கு இருக்குது, இன்னும் டபுள் த டைம்ஸ் ஆனாலும் எனக்கு மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. ஒரே ரீசன் தான் நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த 10 பேரில் ஒரு 2 பேர் நான் பிடிச்சிட்டேன், இன்னும் 8 அது பர்சன்டேஜ், இன்னும் 8% எனக்கு பாக்கி இருக்குது. நான் டெவலப் பண்ணப்பண்ணால் அவங்கள பிடிச்சிப்பேன். ஓகே, ஒன்று. இன்னொன்று, நான் கொடுக்குறேன்ல அதில் போயிட்டு போயிட்டு சுற்றி சுற்றி எனக்கு அதுலேருந்தே டெவலப் ஆகிட்டே இருக்குது, ஒரு பக்கம் பேரலலாக அதுக்கு கொடுக்குறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி டெவலப் பண்ணி போனால் யார் வேணால் ஜெயிக்கலாம். இல்லாமல் நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வளர்த்துட்டேன் நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் முடியாது. என்னோட பெட்டராக பண்ணுறவங்க எனக்கே தெரியும். உண்மையிலே திருவள்ளூரில் ஒருத்தர் சூப்பராக பண்ணுறாரு, வெளியில் சொல்ல மாட்டார். என் சேனலுக்கே நான் அவர்கிட்ட பல தடவை கேட்டிருக்கிறேன், அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததே இல்லை. கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தான் ஜெஸ்வின் ஃபஸ்ட்டு கொடுப்பேன்னு மட்டும் அப்பப்போ சொல்லுவாரே தவிர கொடுத்ததே கிடையாது. அவர் மீட்டுக்கெலாம் கொடுக்கல, சிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கார். அவர் பேர் ஹேமந்த், எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் நான் இன்குபேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணும்போது யாருமே சொல்லாத விஷயங்கள்லாம் கூட எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாரு, எனக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. ஆனால் என் சேனலுக்கு கொடுக்க மாட்டார். ஒரே காரணம், என்கிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கறதே புக்கிங்கில் போகுது. நான் வீடியோ போட்டு உங்களை மாதிரி என்னால் தொல்லையாக ஃபோன் எடு, அவர் சொல்கிறது உங்களை மாதிரி ஃபோன் பேசிட்டேலாம் என்னால் இருக்க முடியாது, அதனால் வேண்டாம், எனக்கு தேவைப்படும்போது கூப்பிட்றேன்னு அவர் சொல்லி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் காண்டாக்டில் தான் இருக்கேன். ஓகே, சரியா? அப்போ அதை மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க? நான் சும்மா அலைஞ்சதுலே ஒருத்தர் 2 பேரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன், நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. ப்ரீட் கரெக்டாக இருந்து குவாலிட்டி கரெக்டாக இருந்தால் போயிட்டே இருக்கும். சரிங்க, அதாவது வளர்ப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா புது புது பண்ணையாளர்கள் உருவாங்கலாம், அவங்க வீடியோவை பார்க்கலாம், இல்லை வேறு நண்பர்கள் மூலமா கேட்டு உங்களுடைய தொடர்பு எனக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம். அதே நேரம் இங்கே இப்போ இறைச்சிக்கும் நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க இல்லையா, அவங்களாம் எப்படி ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்களா இல்லை ஒன் டைம் கஸ்டமராக தான் இருக்காங்களா? ஒரு 7-10 பேர் ரெகுலர் கஸ்டமர். அவங்க வந்து ஏதோ ஒரு சமயம் வெளியில் போயிடுறாங்க அப்படின்னா ப்ரேயராக சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு. ஒரு 20-30 பேர் ரெகுலர் கஸ்டமர், ஆனால் எல்லா சண்டேயும் வாங்குகிற கஸ்டமர் கிடையாது. அவங்களா யோசிப்பாங்க, சரி இந்த சண்டே வாங்கிடலாம். அவங்க நாட்டுக்கோழின்னு வாங்கினா என்கிட்ட தான் வாங்குவாங்க. ஓகே, டிஎஃப்ஓ ஃபார்மில் தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு நாட்டுக்கோழி எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ நம்மள்கிட்ட வாங்குவாங்க. அப்போ பொருள் தரமாக இருக்கும்போது தான் அவங்க திரும்ப வருவாங்க. வான்கோழிக்கும் அப்படி தான். ஆனால் எல்லா நாளும் இல்லை, வாரத்துக்கு 2-3 நாள் நான் வந்து நாட்டுக்கோழி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர் இல்லை.
இப்போ பிராய்லர் அப்படி கிடையாது, வாரம் வாரம் ரெண்டு நாள் கறி சாப்பிடாமல் இருக்க முடியாது, சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. நம்ம கடை வச்சுருக்கோம், இந்திக்காரங்கெல்லாம் வந்து ஒரு 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 சிலர்லாம் டெய்லி நைட் ஆனால் வேலை செய்வாங்க, டெய்லி நைட் ஆனால் கறி வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு வரல, இருந்தாலும் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் டெலிவரிக்கு ஆர்டர் பண்ணுறவங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்த்டே இருக்கும் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கிறாங்க மொத்தமாக. உங்கள்கிட்ட இறைச்சி வாங்கினவங்க இந்த கோழி வந்து அதாவது எலும்பாக இருக்குது சரிங்களா, அதே நேரம் இது வந்து வேகலை அப்படிலாம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருதுங்களா? பெரிய அளவில் வந்ததில்லை. கம்ப்ளைண்ட்னா உங்கள் கோழி இல்லை, இந்த நகரத்தில் இருக்கிற மக்களுடைய அவங்களுடைய இது என்ன ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டுக்கோழி என்ன நாட்டுக்கோழியாக வேகாது இல்லைன்னா அது எலும்பாக இருக்கும். எனக்கு வந்த ஃபீட்பேக் சொல்கிறேன், என் பசங்க சாப்பிடல அதனால நான் வாங்கலை, இல்லைன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு. சரியா, அது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பசங்க சாப்பிடல அப்படின்னா அது அவங்களுடைய மிஸ்டேக். யாருடைய மிஸ்டேக்னா பேரண்ட்ஸோட மிஸ்டேக். நமக்கு தெரியும் இதுதான் நல்லது இதுதான் ஒரிஜினல்னு, அவங்க சாப்பிட்லன்னா சாப்பிட வைக்கணும். ஓகே, இப்போ ஏன் பசங்களை போய் கேளுங்க, பிராய்லரையும் நாட்டுக்கோழியும் வைங்க, அவங்க உண்மையிலே நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவாங்க, இதை விருப்பப்பட மாட்டாங்க. முட்டையும் சரி, அவங்க நம்ம கடையில் பிரியாணி வாங்கும்போது தர முட்டையை தவிர பிராய்லர் முட்டை என் வீட்டில் நான் வாங்கினதே கிடையாது, செஞ்சதே கிடையாது. எனக்கு நாட்டு நான் ஃபார்ம் நடத்துகிறதே என்னுடைய பசங்க நாங்கள் நல்லா சாப்பிட்ணுன்றதுக்காக தான். எனக்கு வந்து சின்னதுலேருந்து பாவக்காய் பூண்டு பிடிக்கவே பிடிக்காது, வாந்தி எடுப்பேன், வெங்காயம் பிடிக்கவே பிடிக்காது. என் பசங்க பூண்டை சும்மா பொறுக்கி தின்னுவாங்க, பாவக்காய் சாப்பிடுவாங்க. அவங்க பூண்டு இப்போ நான் சாப்பிடும்போது ஒரு பூண்டு வந்துச்சுன்னா, பூண்டு வந்துச்சு யாருக்குன்னா மூணு பேரும் ஓடி வருவாங்க, எனக்கு 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 எனக்குன்னு. ஸோ பூண்டு நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்றதுலாம் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது தான் பிரச்சனை. இதுதான் இன்றைக்கி மொத்தமாக நடக்குது. பிராய்லர் பிராய்லர்னு போயாச்சு, நம்ம இனி டேஸ்ட்டு டேஸ்ட் பிராய்லர் டேஸ்ட் இது டேஸ்ட் இல்லைன்னு கிடையாது. அவங்க அதை சாப்பிட்டு 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 அவங்க மைண்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஓகே இதுதான் கறின்னு. இப்போ நம்ம புதுசாக ஒரிஜினல் நாட்டுக்கோழியை கொடுக்கும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பிராய்லர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தப்போ அப்படி இருந்திருக்கும். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை நம்ம சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு மாறிட்டே இருக்கு. ஒரு பியூர் வெஜிடேரியன் என்கிட்ட மீட் வாங்கினார், அவர் வந்து ஹெல்த்துக்காக நான் வந்து மீட் சாப்பிட்ணுன்னு, டாக்டர் சாப்பிட்டுட்டு இதை மாதிரி வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா அவர் எந்த மீட்டுமே சாப்பிடாதவர், ஓகே நல்லா இருக்குன்னாரு. நான் அதே ஒரு கஸ்டமர் ரிவ்யூ வீடியோவை பயங்கரமாக ரெடி பண்ணி போடணும்னு வச்சுருக்கிறேன். ஓகே, நம்ம வச்சுருப்போம், அது போடுறோம் வைரலாவது இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதை மாதிரி நிறைய நடக்குது, ஆனால் எல்லாருக்கும் இப்படி இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்க கஸ்டமரை மட்டும் நம்ம தேடி தேடி சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். அப்படி வரும்போது நம்மளும் டெவலப் ஆகும் இதுவும். அதை விட்டுட்டு நம்ம 500 கோழி 1000 கோழின்னு வாங்கி வளர்த்துட்டு விற்க முடியாமல் அலையிற நிறைய பேர் எனக்கு தெரியும். யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கிறவங்களே வெளியில் ஃபேமஸாக இருப்பாங்க, விற்க முடியாமல் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களால் விற்க முடியுமான்னு கேட்பாங்க. உண்மைதான், சீரியஸாக. அதுக்கும் என்னால் சப்போர்ட் ஒரு சில சிறுவடைனா சப்போர்ட் பண்ணுவேன், மற்றபடி சப்போர்ட் பண்ண முடியாமலாம் போயிருக்கு. அது யூடியூப்புக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நம்பலை. நம்ம எப்படி அதை ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போகிறோம், எப்படி கொண்டு போய் முடிக்கிறோன்றது தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய விற்பனை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இதில் முட்டையிலேருந்து ஒரு நாள் குஞ்சுகள்லேருந்து வளர்ப்புக்கு கொடுக்குறதுலேருந்து இறைச்சி வரலையும் இன்டர்மீடியேட்டர் புரோக்கருக்கும் நீங்கள் ஒரு சில நேரத்தில் நீங்கள் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துலேயும் போகிறீங்க. எனக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குன்னா நான் மைண்டு ஃப்ரீயாக இருப்பேன், பதறமாட்டேன். இப்போ பிராய்லர் 40 காடை வளர்க்குறோம், 30 நாள் தாண்டிடுச்சுன்னா இருக்க முடியாது, நமக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த பதற்றத்துலேயே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக எனக்கு இங்கே அந்த பதற்றமே கிடையாது, ஐயோ விற்கலையே நான் நினச்சதே கிடையாது, ஐயோ ஆர்டர் வரலையே அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு இத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஓகே, முட்டை விற்கலையா போ, குஞ்சு குஞ்சு விற்கலையா, ஒரு நாள் குஞ்சு இல்லையா, 5 நாள் குஞ்சு, 10 நாள் குஞ்சு, 20 நாள் குஞ்சு, 30 நாள் குஞ்சு, அப்படியும் இல்லையா வெடக்கோழி, அப்படியும் இல்லையா கறி, அப்படியும் இல்லையா லாஸே கிடையாது புரோக்கர். ஓகே, இதுதான் எனக்கு இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போதே நம்ம இன்னும் 4 யோசிக்க தோணும், 4 இது டெவலப் பண்ணலான்னு தோணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்க ஜெஸ்வின், அதாவது ஒரே தொழிலாக இருந்தாலும் ஒவ்வொரு நபருக்கும் இந்த வருமானம்ங்கிறது வேறுபடும். அது உங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கியிருக்காங்களோ அதை பொறுத்து தான். ஸோ நமது பண்ணையில் இதை கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன், என்ன மாத வருமானம் ஒரு சராசரி உங்களுக்கு வருதுங்க இதில்?
ஆவரேஜாக ஒரு 25 35 40 வரைக்கும் மாறி மாறி வரும். நான் சொல்கிறது கோழிகள்லேருந்து மட்டும் ஒரு ஆள் சம்பளத்தை கணக்கு பண்ணேன். மூணு பேர் வச்சிருக்கிறேன், மூணு பேரும் வெறும் கோழிக்காக கிடையாது. சரி, இன்குபேட்டர் கேஜஸ் கோழி, அதில் ரெண்டு பேர், ஒருத்தர் ஃபுல்லாக ஃபேப்ரிகேட்டர் அவர் தனி, இந்த ரெண்டு பேரில் வந்து எல்லா வேலையும் செய்வாங்க மாறி மாறி. ஸோ ஒரு ஆள் சம்பளத்தை நான் கோழிக்குன்னு கணக்கு பண்ணேன். சம்பளம், என்னுடைய கரண்ட் பில், டாப் டு பாட்டம் எல்லா செலவும் போச்சுன்னா கூட 25-35,000 ஆவரேஜாக வரும். ஃப்ளோட்டிங்கில் ஒரு 200-300 பேரண்ட் இருக்கிற வரைக்கும். சரிங்க, அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம்ம மில்க் பாக்கெட் வாங்கிறோம்னா கூட இப்போ எல்லாத்துக்குமே ஆப்பு கொடுக்குறாங்க. வெவ்வேறு பிராண்டில் நிறைய தொழில்கள் நடக்குது. அதே போல் மீட்லேயும் வந்துட்டாங்க. நீங்கள் அடுத்த கட்டமாக அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? ஏன்னா இந்த மீட்டை டெலிவரி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டுங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு நிறுவனமாக பண்ணுறாங்க. உங்கள்கிட்டயே மீட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஆர்டர் இங்கே கொடுக்கணும்னு சொன்னால் போதும், அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு திட்டம் இருக்கா? அடுத்த உங்களுடைய இலக்கு என்ன? என்னுடைய பிளான் வந்து என்னென்னா, இந்த திருமுடிவாக்கத்தை மார்க்கெட்டாக வச்சுட்டு ஒரு 40 வயசுக்குள்ளே ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு போகணுன்றது தான் என்னுடைய பிளான். சரியா, இது மார்க்கெட் பிளேஸாக இருக்கணும். நாகர்கோவிலில் அங்கங்கே இடம் இருக்குது, அங்கங்கே நம்ம இது பண்ணும். இல்லை நாகர்கோவில் இல்லை ஏதோ ஒரு ஊரோ போயிட்டு அங்கே செட்டில் ஆயிடணும். இது மார்க்கெட் பிளேஸாக வச்சுக்கணும். நான் இப்போ வந்து இங்கே இருந்து ஃபீல்டிலேருந்து ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருக்கேன். அப்போ வந்து சும்மா இருந்துட்டு அப்படியே மானிட்டர் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி வரணும். அதுக்கு இந்த இடம் மரமாக மாற்றணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக மரமாக மாறி காடாக மாறிச்சு அப்படின்னா குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக ஆக வெளியில் போயிடுவேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் பிளேஸு. அங்கேருந்து இங்கே கோழி வரும், இங்கேருந்து சேல்ஸ் ஆகணுன்ற மாதிரி போயிட்டுருக்கேன். சரிங்க, அதாவது இந்த கோழி வளர்ப்பை பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே நிறைய முறையை சொல்லியிருக்கிறீங்க. இதை நம்ம நேரடி விற்பனை வாய்ப்பை உருவாக்கும் போது தான் இதில் லாபம்னு சொல்லிட்டு, அதே போல் அத்தனை பேரும் நேரடி விற்பனை வாய்ப்பை உருவாக்குறதும் கஷ்டம், சீரான உற்பத்தி பண்ணுறதுலேயும் நிறையா சவால்கள் இருக்குது. அப்படி இருக்க உங்களால் விற்பனை வாய்ப்பு உருவாக்க முடியுது, உருவாக்கியிருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் ஏன் மற்றவங்கக்கிட்டேருந்து ஒரு விவசாயிகளிட்டருந்து ஒரு நல்ல விலைக்கு வாங்கி உங்கள்கிட்டருந்து ஒரு டெலிவரி போல் ஏன் மற்றவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது? நீங்கள் இப்படி ஏதாவது செய்கிறீங்களா? இப்போ நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட சிக்ஸ் வாங்குறவங்க என்கிட்ட விற்பாங்கன்னு இது வரைக்கும் வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒருத்தரும் விற்கல. என்னோட பெட்டர் ரேட்டுக்கு வாங்க ரெடியாக இருக்காங்கன்னு வெளியில் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு விற்க முடியாமல் இருக்கிறவங்கள்ட்ட நான் வாங்குகிறேன். இப்போ உதாரணமாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டு நிறைய பேர் என்கிட்ட விற்க முடியலன்னு சொன்னாங்க. எல்லாருடைய நம்பரையும் வாங்கினேன். ஒரு சண்டையே நடந்தது, விலையே போகலன்னு நான் சொன்னேன். விலை போகலன்னா சென்னையில் நான் வந்து 550 ரூபாய்க்குறேன். இது சுசீந்திரமில் ஒரு பையன், சின்ன பையன், அவன் எந்த ஃபேமும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த ரேட்டுக்கு வித்துட்ருக்கான். நீங்கள் ஆனால் விற்கலான்றீங்களேன்னு ஒரு வீடியோ போட்டதுக்கு இத்தனை பேர் ஃபோன் பண்ணாங்க. எல்லாருடைய நம்பரையும் வாங்கினேன், நேரில் போனேன், எல்லார்ட்டையும் பார்த்தேன். ப்ரீடே சரியில்லை. அதில் 4 பேர்கிட்ட சூப்பராக இருந்தது. 4 பேர்கிட்டையும் அவங்க கேட்ட ரேட்டை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், வீடியோக்காக சொல்ல, நீங்கள் ஒரிஜினல் சீருடைய வச்சுருக்கீங்களா நான் வாங்க ரெடி. ஆனால் என்ன என்னுடைய ஒரே பிரச்சனைனா, ரெகுலராக உங்கள்கிட்ட வாங்குவேன் அப்படின்னு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இது 6 மாதத்துக்கு கதை. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் டைஅப்பில் வந்து சிக்கை வளர்க்குறீங்கன்னு வைங்க, 6 மாதம் அவங்க வளர்த்து முடியும் போது என் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக நான் அவங்க எனக்கு தருவாங்கன்னு நம்பிட்டு உட்காந்துருப்பேன். அவங்க எனக்கு தராமல் என்னோட பெட்டர் ரேட் கொடுத்தா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, நான் மாட்டிப்பேன். சரி, டிஎஃப்ஓ ஃபார்மில் விற்றுடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு அவங்க வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் என்கிட்ட நிறைய கோழிகள் இருக்கும், எனக்கு தேவைப்படாது, அவங்க மாட்டிப்பாங்க. சரியா, அதனால் நான் அந்த இது பண்ணுறதில்லை. ஆனால் எனக்கு போக, ஏன்னா நானும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நானும் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், இது பண்ணிட்டே இருக்கேன். எக்ஸஸாக எனக்கு எப்போ தேவைனாலும் டைரெக்டாக யார், ஏன்னா அந்த கான்டாக்ட்ஸும் நிறைய இருக்குது. இப்போ இத்தனை பேர் சொல்ல சொல்ல எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். லைனாக ஃபோன் பண்ணுவேன், யார்கிட்ட எனக்கு கிடைக்குதோ அவங்கள்ட்ட வாங்கிடுவேன். ஓகே, ஸோ அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் என்னுடைய மார்க்கெட் வந்து ஸ்டாண்டர்டாக வாரானா 100-200 கிலோ காலி ஆகிடும் அப்படின்ற ஒரு லெவல் வந்துச்சுன்னா நம்ம இதை ட்ரை பண்ணலாம். அப்பயுமே இந்த டையப் போடுறதுலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்லேயும் எனக்கு உடன்பாடே கிடையாது, பர்சன்டேஜ்லேயும் எனக்கு உடன்பாடே கிடையாது. பொருள் உங்களது, விலை உங்களது, எனக்கு கட்டுப்படியானா வாங்கிக்கிறேன், நான் விற்றுக்கிறேன். கரெக்ட், இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஏன்னா நம்ம நெருக்கமான வட்டாரத்திலே நிறைய பேர் இந்த பைபேக் ஆப்ஷன்லாம் சொல்லி ரொம்ப மட்டமாக ஆகி அவங்க பேர் கெட்டு போய்
வாங்கினவனும் வெளியில் சொல்ல முடியாமல் புழுங்கிட்டு இவரும் அப்படி யாரையும் நம்ப கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்தும். அதனால என் வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்கா நீங்கள் வாங்கி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் என்னுடைய இது. உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்கா அதுக்கு என்னால் இந்த விலை கொடுக்க முடியுமோ தாராளமாக கொடுத்து வாங்கிக்கிறேன். இல்லை, கேள்வி என்னென்னா, தூய சிறுவிடையை வளர்க்குறவங்க அவங்களுக்கு விற்பனை வாய்ப்பில் பிரச்சனையே இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? உங்களுடைய அனுபவம், யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி விற்க முடியல நீங்கள் வாங்கிக்கிறீங்களா நீ இது வரைக்கும் கேட்கல. ம், சரியா, இது வரைக்கும் நீங்கள் நம் எனக்கு தெரியல, இது வரைக்கும் நடந்தது இதுதான். ஒருத்தர் கூட நான் வளர்த்துட்டேன் விற்க முடியல வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கல. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் என்கிட்ட சிக்கு வாங்கினவங்க வளர்க்க முடியல, ஐ மீன் விற்க முடியலன்னு எனக்கு ஃபோன் பண்ணலை. அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, 3 வருஷமாக வாரம் வாரம் இவ்வளோ சிக்கு வாங்கினவங்க வளர்க்க முடியாமல் எல்லாம் செத்து போச்சா இல்லை விற்க முடியாமல் போச்சா தெரில? நான் வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணலை, இப்போ கொஞ்ச நாளாக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்குன்னா, யூடியூப் சேனலில் வீடியோ போடணும், அதுக்காக எல்லா யார்கிட்ட விற்கிறேன் எல்லா ரெக்கார்டும் பண்ணியிருக்கிறேன். மேபி நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீவிசிட் வரும்போது அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நம்ம நேரிலே போய் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சைடில் நான் கொடுக்காமல் வளர்த்து விற்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணவங்கள்ட்ட எல்லாம் நான் வாங்கிட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணவங்க எல்லார்ட்டையுமே ப்ரீட் நல்லா இருந்து நான் வாங்கலை அப்படின்னு யாராவது சொன்னால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ப்ரீட் நல்லா இருந்தது, ஒரிஜினல் ப்ரீடாக இருந்தது, டிஎஃப்எஃப் ஃபார்ம்கிட்ட நான் சொன்னேன் அவர் பார்த்துட்டு வாங்காமல் போயிட்டார், இல்லை விலை கம்மியாக அவர் கேட்டார் அப்படின்னு யாராவது இருந்தால் சொல்ல சொல்லுங்கள். அவங்க நியாயமாக என்ன விலை கேட்டாங்களோ அந்த விலை கொடுத்து இது வரைக்கும் வாங்கியிருக்கேன். இனிமேவும் என் தேவைக்கு அவங்க நியாயமாக என்ன விலை சொல்லுவாங்களோ அந்த விலைக்கு நான் வாங்குவேன். சரிங்க ஜஸ்வின், அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்க அவங்களால எந்த அளவுக்கு விற்பனை வாய்ப்பை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு வளர்ப்புக்கு ஈக்குவலாக விற்பனை வாய்ப்பும் குறைஞ்சது அது ஆரம்பத்துலேருந்தே உருவாக்கிட்டு வரும்போது அது கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு தெரிஞ்சிடும், இந்த இடத்துல நமக்கு இது முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. 100 கோழி வச்சுருந்தா 300 கோழிக்கு மார்க்கெட் பண்ணணும். ம், டே ஒன்லேருந்து நான் ஒரு நாள் குஞ்சு 100 வாங்கியிருக்கேன் அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் விற்க போகிறேன் இல்லையா, 300 கோழி 6 மாதத்துக்கு அப்புறம் விற்க போகிறேன்னு மார்க்கெட் பண்ணணும். ஓகே, அப்போ 6 மாதம் முடியுமோ 60 கோழி இருக்கும், 300 கோழிக்கு நீங்கள் மார்க்கெட் பண்ணால் தான் அந்த 60 கோழி விற்க முடியும். ஓகே, அந்த 60 கோழி இப்போ வாங்கினாங்கல்ல, அவங்க உங்களுக்கே ஒரு 10 பேருக்கு மார்க்கெட் பண்ணுவாங்க, நீங்களும் மார்க்கெட் பண்ணிட்டே வருவீங்க. அந்த இது எம்எல்ஏ மாதிரி அந்த இது தனியாக வளரும், நம்ம மார்க்கெட் பண்ணுறது தனியாக வளரும், நம்மளுடைய ப்ரொடக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இதில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஆனால் இவ்வளோத்துக்கும் நான் டைம் வேணும், ஏன்னா ஒரு அனுபவத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும், இடம் மாறுபடும், என் வீடியோ வைரல் ஆகும் உங்க வீடியோ வைரல் ஆகாது, அப்போ என்ன பண்ண முடியும்? உண்மைதான், எனக்கு சப்போர்ட் வந்தது. நான் 600 கோழி போகும்போது எனக்கு தோல் கொடுக்க ஒரு 10 பேர் இல்லைன்னா நான் விட்டுருப்பேன். எனக்கு அந்த டைம் பார்த்து தோல் கொடுக்க 10 பேர் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஸோ ஒரு 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 சரி ஓகே அடுத்த ஸ்டெப்பு. உண்மையிலே எனக்கு வந்து எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் கடவுள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் தப்பிச்சு வந்துட்டேன். இன்றைக்கி நல்ல வேலை கண்டினியூ பண்ண விடாமல் விட்டுட்டு நான் வேறு எதுக்கு போயிருந்தா எந்த அளவு கஷ்டப்பட்டிருப்பேன் இல்லை எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரியும், கேரண்டீடாக இன்னும் 5-10 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆகிடுவேன். நீங்கள் 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு சொல்கிறீங்க, நான் 40 வயசில் 100% ரிட்டையர்ட் ஆகிடுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சந்தோஷமாக அந்த 40 வயசு எப்போ ஆகும் அப்படின்னு நான் ஓடிட்டுருக்கேன். இது மேபி நான் இதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடி சறுக்கும் போதோ விட்டுருந்தேன் அப்படின்னா எத்தனை வயசில் ரிட்டையர் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, 40 வயசில் கன்ஃபார்ம் ரிட்டையர்டு, ஜாலியாக உட்காந்து சம்பாதிக்க போகிறேன். கண்டிப்பாக ஜஸ்வின், நம்மோட நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு உங்களுடைய மனதுக்கு பட்டதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. தேங்க்ஸ்.